சிம்ம ராசிக்காரங்களான ராதிகா நடிகவேல் எம்ஆர் ராதாவோட மகள், பிரபல நடிகர் சரத்குமாரோட மனைவி. நடிகர் ராதா ரவி, எம்ஆர் பாசு, மோகன் ராதா, நடிகை நிரோஷா இவங்க எல்லாருக்கும் சகோதரி. தமிழ் திரையுலகத்தோட முதல் 5 சிறந்த நடிகைகளோட பட்டியல்ல தவறாம இடம் பிடிக்கக்கூடிய பெயர் தான் கலையரசி ராதிகாவோட பெயர். தனக்குன்னு தனி பாணி கொண்ட இயல்பான நடிகையான ராதிகாவுக்கு தென்னிந்திய மொழிகள் எல்லாத்திலயுமே தீவிரமான ரசிகர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. இந்த வீடியோல நம்ம ராதிகாவோட கதையை தான் பார்க்க போறோம். எம் ஆர் ராதாவுக்கும் கீதாவுக்கும் 1963 வருஷம் 23ஆம் தேதி இலங்கையில இருக்க கொழும்பு நகரத்துல மகளா பிறந்தாங்க ராதிகா. ஆரம்ப கல்விய சென்னையில தான் கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கொழும்பு போய் அங்கேயே அவங்களோட படிப்பை தொடர்ந்தாங்க. 4 வயசு சிறுமியா இருக்கும் போதுதான் அவங்களோட அப்பா எம் ஆர் ராதா நடிகர் எம்ஜி ராமச்சந்திரனை துப்பாக்கியால சுட்டுட்டு தன்னையும் சுட்டுக்கிட்டாரு. அதுல இருந்து 2 பேருமே உயிர் தப்பிட்டாங்க. இருந்தாலும் ராதிகாவோட வாழ்க்கைய அந்த சம்பவம் ரொம்பவே புரட்டி போட்டுச்சு. தன்னோட மகள் படிப்ப கொழும்புலயே தொடர செஞ்சாங்க ராதிகாவோட அம்மா கீதா. ராதிகாவுக்கு 14 வயசு இருக்கும் போது லண்டனுக்கு படிக்க அனுப்பப்பட்டாங்க. அப்பப்ப விடுமுறை காலங்கள்ல சென்னைக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க ராதிகா. அப்படி 1977ஆம் வருஷம் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்காக சென்னை வந்திருந்தப்ப அவங்க வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருந்த பார்த்தாங்க. அது வேற யாரும் இல்ல, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. பாரதி ராஜாவோட ஃப்ரெண்டு வீட்டுல ராதிகாவோட போட்டோவை பார்த்த பாரதி ராஜா அவங்கள தன்னுடைய அடுத்த படமான கிழக்கே போகும் ரயில் படத்துல நாயகிய நடிக்குமாறு கேட்டுக்கிட்டாரு. ஆரம்பத்துல என்ன முடிவெடுக்கிறதுன்னு ராதிகாவுக்கு தெரியல. ராதிகாவோட அம்மா தான் அவங்கள ரொம்பவே உற்சாகப்படுத்தி படத்துல நடிக்குமாறு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பை ஏத்துக்கிட்டாங்க ராதிகா. நடிக்கணும்னு ஆர்வமும் உழைப்பும் முயற்சியும் பயிற்சியுமா பல பேரு வென்றும் தோற்றும் இருக்கக்கூடிய திரையுலகத்துல தன்னை தேடி ஒரு வாய்ப்பு வரும் வரைக்கும் நடிக்கிறத பத்தி கொஞ்சமுமே நினைச்சு பார்த்ததில்ல ராதிகா. பிரபல நடிகரோட மகளா பிறந்திருந்தாலும் புத்தகங்கள் படிக்கிறதுலயும் நிறைய பயணிக்கிறதுலயுமே ஆர்வம் கொண்டிருந்த ராதிகாவுக்கு தனக்கு நடிகைக்கு தேவையான முகவெட்டு இல்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கை. பல வருஷங்களா விடுதிகள்ல தங்கி படிச்சுட்டு வந்த ராதிகாவுக்கு நடிப்பு மீது ஆர்வமும் இல்ல, வெறுப்பும் இல்ல. என்ன ஒரு ஆச்சரியம்னு பாத்தீங்கன்னா, தனக்குள்ள இந்தியாவிலேயே ஆக சிறந்த நடிகை ஒளிந்திருக்கிறத அன்றைய தினம் அவங்க உணரவே இல்லைன்னு தான் சொல்லணும். அரமனசா சம்மதிச்சாங்க ராதிகா. ஒரே படத்தின் மூலமா தென்னிந்திய மொழிகள்ல மோஸ்ட் வாண்டட் நட்சத்திரமா உயர்ந்தாங்க. ராதிகாவை நடிக்க வைக்க பாரதி ராஜா அணுகுனப்ப எம் ஆர் ராதா அதை ஆட்சேபிக்கவே இல்லை. முற்போக்குவாதியான அவருக்கு ராதிகாவா நடிக்க போகுதா அப்படின்ற ஆச்சரியம் மட்டும்தான் இருந்துச்சான். ஆனாலும் தடை சொல்லாத எம் ஆர் ராதா மேக்கப் போட்டு முதல் நாள் படப்பிடிப்புக்கு தயாரான ராதிகாவுக்கு திலகம் வச்சு என் நடிப்பு உன்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்லி ஆசிர்வதிக்கவும் செஞ்சாராம். வேற யாருக்குமே அப்படி செஞ்சிடாத ராதா கையால வெற்றி திலகம் பெற்ற ராதிகா மின்னாம மிளிராம போவாங்களா என்ன? படப்பிடிப்பப்ப சாக்லேட் கொடுத்துதான் நடிக்க வச்சாங்களாம். அதுலயும் குறிப்பிட்ட காட்சியில பாரதி ராஜா சொன்னதை கேட்டு பெருங்குரல்ல கத்துறதுக்கு தனக்கு மூடி இல்லைன்னு ராதிகா சொல்ல ஓங்கி அரைஞ்சாராம் பாரதி ராஜா. வீல்னு கத்துன ராதிகா கிட்ட எஸ் இதே மாதிரி கத்துனா போதும் அப்படின்னு சொன்னாராம். அந்த படத்தோட வசனகர்த்தாவான பாக்யராஜ்க்கும் ராதிகாவுக்கும் விசித்திரமான முரண்பாடுகள் அதிகமாவே இருந்துச்சு. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து இன்று போய் நாளை வா, பாமா ருக்மணி, தாவணி கனவுகள்னு பல பாக்யராஜ் படங்கள்ல வெற்றிகரமான நாயகியா மின்னினாங்க ராதிகா. ஒருவேளை தன்னோட முதல் படமான கிழக்கே போகும் ரயில் தோற்று போயிருந்தா ராதிகா மறுபடியும் லண்டனுக்கு போய் மேற்படிப்பு தொடர்ந்திருப்பாங்க. ஆனா அது நடக்காமல் போனதுனால அடுத்தடுத்து படங்கள் அவங்களுக்கு புக் ஆச்சு. இன்னும் சொல்ல போனா தமிழை விட தெலுங்குல தான் ராதிகா ரொம்பவே விரும்பப்பட்டாங்க. தெலுங்கு படங்கள்ல நடிச்சதன் மூலமா நடிப்புனா என்ன, சினிமானா என்ன, இந்த மாதிரியான தொழில்துறைன்னு எந்த மாதிரியான தொழில்துறைன்னு பல நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் கத்துக்கிட்டாங்க ராதிகா. இதுக்கப்புறம் ராதிகாவுக்கு தமிழ்லயும் நல்ல படங்கள் அமைய தொடங்குச்சு. ஆரம்பத்துல கிடைச்ச படங்கள் எல்லாமே ஒப்புக்கிட்ட ராதிகா சில படங்கள்லயே அதை எல்லாத்தையும் மாத்திட்டு சிறப்பான படங்கள்ல நல்ல வேடங்கள்ல தேடி தேடி நடிக்க ஆரம்பிச்சாங்க. தான் எதை செஞ்சாலும் சிறப்பா செய்யறத மட்டுமே விரும்பக்கூடிய ஆளுமையாகவே ராதிகா தன்னோட தொடக்க காலம் தொட்டே இருந்துட்டு வராங்க. எம் ஆர் ராதாவுக்கு நடிகவேல் அப்படின்னு பேரு. அதாவது 1000 நடிகர்களில் தலை சிறந்தவர்னு அர்த்தம்.
அப்படியானவருடைய வாரிசு தான் ராதிகா. பயோனா என்னன்னே தெரியாத நடிகை ராதிகா. கூட நடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரே ஃப்ரேம்ல எத்தனை எத்தனை பெரிய தலைகள் தோன்றினாலும் சரி, ராதிகா பேசினதும் பார்வையாளர்களோட கவனம் அவங்க மேலதான் குவியும். ராதிகா பேசாமலையும் தன் முகத்தாலையும் நடை உடை பாவனைகளாலையும் தான் ஏத்துக்கிட்ட கதாபாத்திரமாவே மாறி நடிக்கிறதுல மிக சிறந்தவங்கன்னு சொல்லலாம். ரஜினி கூட அவங்க நடிச்ச மூன்று முகம் படத்துல வெளிநாட்டுல இருந்து சாமியாரா திரும்பி வந்திருப்பாரு ரஜினி. அவரை தான் அழகால கவர்ந்து தன்னை காதலிக்க செய்யற வேடத்துல ரஜினிய விட பல மடங்கு ஸ்டைலா நடிச்சிருப்பாங்க ராதிகா. அதே ரஜினி முரட்டுத்தனமான ரவுடி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த படமான நல்லவனுக்கு நல்லவன் படத்துல அவரை திருத்தி நல்ல வழிபடுத்தி அவரை பெரிய மனுஷனா மாத்தி காட்டுற வேடத்துல அசத்தி இருப்பாங்க. ரங்கா படத்துல ரஜினியா ராதிகாவா அப்படின்ற போட்டியில ரஜினிக்கு நிகரா ஆட்டம் ஸ்டைல் வசன உச்சரிப்புன்னு மின்னி இருப்பாங்க ராதிகா. போக்கிரி ராஜா, ஊர்காவலன் உட்பட ரஜினி கூட ராதிகா நடிச்ச அத்தனை படங்களுமே வெற்றி படங்கள் தான். நடிப்பின் உச்சம்னு பானுமதிக்கு அடுத்ததா யார சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா ராதிகாவ சொல்லலாம். இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான நடிப்புன்றது நகைச்சுவை நடிப்பு தான். ராதிகாவோட நகைச்சுவை கதாபாத்திரங்கள் அவருக்குன்னு தனி ரசிகர்கள் கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதுலயும் ஊர்காவலன் படத்துல தவறா மணிய பார்த்து நைட் 2 மணிக்கே விடிஞ்சிட்டதா ரஜினிய எழுப்பி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு இருக்கிற மாவுல கொஞ்சமா இட்லி சுட்டிருக்கேன் அத்தா, மாமா எழுந்திருங்க விடிஞ்சிருச்சுன்னு நெற்றி நிறைய பொட்டிட்ட முகத்தோட எழுப்புவாங்க. தூங்கி வழிஞ்சுகிட்டே இட்லிக்கு முன்னாடி உட்கார்ந்திருப்பாரு ரஜினி. அந்த காட்சிகள் எல்லாம் அடிச்சு சிரிச்சவர்களும் வெடிச்சு சிரிச்சவர்களும் அதிகம். கண் கலங்க சிரிக்க வைக்கிறதுலயும் சரி, கண் குலமாக அழ செய்யறதுலயும் சரி, ராதிகாவுக்கு இணையா இன்னொருத்தர் இல்லைன்னு தாங்க சொல்லணும். உலக நாயகன் கமல் கூட ராதிகா நடிச்ச சிப்பிக்குள் முத்து படத்துல ராதிகாவோட நடிப்பு அட்டகாசமா இருக்கும். பேர் சொல்லும் பிள்ளை படத்துல ஒண்ணுமே தெரியாத கிராமத்து பொண்ணா நடிச்சாங்க ராதிகா. கமல், கே ஆர் விஜயா, மனோரமா இவங்க கூடவெல்லாம் நடிச்சாலும் ராதிகாவோட நடிப்பை பார்த்து வியக்காதவங்களே இருக்க முடியாது. கேப்டன் விஜயகாந்தின் திரையுலக பயணத்துல அவரோட ராசியான ஜோடின்னு கருதப்பட்டவங்க தான் ராதிகா. இனிக்கும் இளமை, தெற்கத்தி கல்லன், நானே ராஜா நானே மந்திரி, சிறை பறவை, வீரபாண்டியன், உழவன் மகன், காலையும் நீயே மாலையும் நீயே, பூந்தோட்ட காவல்காரன், உழைத்து வாழ வேண்டும், நல்லவன் அப்படின்னு ஒரு டஜன் படங்கள்ல விஜயகாந்த் கூட இணைஞ்சு நடிச்சாங்க ராதிகா. கிராமத்து கதாபாத்திரம்னா அச்சு அசலா கிராமத்து பொண்ணாவே மாறிடுவாங்க. முதல் படமான கிழக்கே போகும் ரயில் படத்துல அறிமுகமாகும் போது அவங்களுக்கு வயசு 16. லண்டன் உச்சரிப்போட தமிழ் எப்படி பேசணும்னே தெரியாம திரையுலகத்துக்குள்ள நுழைஞ்ச ராதிகா முதல் படத்திலேயே திறமையான நடிகைன்னு பேர் எடுத்தாங்க. மாடர்ன் பெண் கதாபாத்திரம்னா அதுக்குன்னு பல படங்களை சொல்லலாம். முக்கியமா பிள்ளை நிலா, மணமகளேவா, தெற்கத்தி கல்லன், ரெட்டைவால் குருவின்னு பல படங்கள்ல மாடர்ன் பெண்ணாவே மின்னினாங்க ராதிகா. கிராமத்து படங்கள்னு எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு நினைவு சின்னம் உட்பட பல படங்களை எடுத்து சொல்லலாம். டாக்டர், வக்கீல், போலீஸ்னு எந்த வேடம் கொடுத்தாலும் அதை சிறப்பா கொண்டு வரவங்க தான் ராதிகா. தன்னோட பண்பட்ட நடிப்பால கேளடி கண்மணி படத்தை பார்த்த ரசிகர்களோட கண்களை குலமாக்கினவங்க தான் இவங்க. கலைஞரோட கைவண்ணத்துல உருவான பல படங்கள்ல அவரோட வசனங்களை பேசி நடிச்சாங்க ராதிகா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் என 5 மொழிகளில் சுமார் 300 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. பல மாநில விருதுகளையும் கௌரவங்களையும் அடைஞ்சிருக்காங்க ராதிகா. மீண்டும் ஒரு காதல் கதை அப்படின்ற படம் சிறந்த படத்துக்கான இந்திரா காந்தி தேசிய விருத அந்த படத்தை தயாரிச்சதுக்காக ராதிகாவுக்கு கிடைச்சிருந்துச்சு. பேப்பரை பார்த்து படிச்சு மனப்பாடம் செஞ்சு நடிக்கிற பழக்கம் இல்லாதவங்க ராதிகா. யாராவது வசனத்தை வாசிச்சா அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அதை அப்படியே பேசுற ஆற்றல் அவங்க கிட்ட இருக்கிற மிக சிறந்த திறமைன்னு சொல்லலாம். தென்னிந்திய மொழிகள் எதுவானாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, இதேதான். வாசிக்க வாசிக்க அதை கேட்டு உள்வாங்கிக்கிட்டு அப்படியே வசனத்தை பேசிடுவாங்களாம். எழுத்து படிக்க தெரியாம தான் வாழ்நாள் முழுக்க நாடகங்களை நடத்தின நடிகவேல் எம்ஆர் ராதா தினந்தோறும் காலை வேலைகள்ல அன்றைய பேப்பரை யாரையாவது வாசிக்க சொல்லி செய்திகளை தெரிஞ்சுக்குவாராம். அன்னன்னைக்கு சாயந்தரம் நாடகத்தை நடத்தும் போது காலையில கேட்டிருந்த செய்திகளையும் தொடர்பு படுத்தி சேர்த்தே நாடகத்துல பேசுற வல்லமையோட இருந்திருக்காரு எம் ஆர் ராதா. அவர்கிட்ட இருந்துதான் இந்த திறமை ராதிகாவுக்கு வந்திருக்கும் போல. நடிகை சுகாஷினி ராதிகாவோட மிக சிறந்த தோழின்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே
நிஜமான போட்டியாளர்களா இருந்திருக்க வேண்டியவங்க அப்படின்றது தான் உண்மை. ஆனா என்னைக்கு முதல் முறையா சந்திச்சாங்களோ அப்போல இருந்தே சுகாஷினிக்கும் ராதிகாவுக்கும் இடையே ஆழமான நட்பு உண்டாயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் மத்தவங்க கண் படுற அளவுக்கு ரெண்டு பேருக்குமே இடையில நட்பு இருந்துட்டு தான் இருக்கு. ராதிகாவோட கஷ்டமான காலங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்தது சுகாஷினி மட்டும்தானா. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, கேளடி கண்மணி படத்துல ராதிகா நடிச்சப்ப அவங்களோட ஆடை வடிவமைப்பு, ஹேர் ஸ்டைல் உட்பட எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டவங்க சுகாஷினி மட்டும்தானா. இவங்களோட நட்பு 30 வருஷத்தை தாண்டி இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. சுகாஷினிய தவிர ஸ்ரீபிரியா, சரிதா இவங்களும் ராதிகாவோட நெருங்கிய தோழிகள் தான். நடிகர் பிரதாப்புடனான குறுகிய கால உறவுக்கு அப்புறமா பிரிதல சந்திச்ச ராதிகா 1990 வெள்ளக்காரரான ரிச்சர்ட்ட மணந்துகிட்டாங்க. இவங்களுக்கு 1992 ரேயான் மகளா பிறந்தாங்க. ஆஸ்பத்திரியில வந்து குழந்தையும் அவங்களையும் பார்க்க வந்த பாரதி ராஜா ராதிகா தன்னோட அடுத்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. தன் குழந்தைய ஒருமுறை பாத்துக்கிட்டே ராதிகா புன்னகையோட அந்த வாய்ப்பை ஏத்துக்கிட்டாங்க. என்னதான் ரெண்டாவது வாய்ப்பை ஏத்துக்கிட்டாலும் திரையுலக வாழ்க்கை என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றது அவங்களுக்கு அன்னைக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. வத்தல குண்டுன்ற ஊர்ல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்த ராதிகா விஜயகுமாரோட தங்கையா நெப்போலியனோட மனைவியா நடிச்ச அந்த படம் தான் கிழக்கு சீமையிலே. ராதிகா அப்படின்ற நடிகையோட இடத்தை எத்தனை நூற்றாண்டுகளானாலும் வேற யாராலையும் நிரப்பவே முடியாதுன்னு நிரூபிச்ச படம் தான் கிழக்கு சீமையிலே. February 4 2001 ராதிகாவும் சரத்குமாரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா நல்ல நண்பர்களா இருந்துட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமையான குடும்பத்தையும் வெற்றிகரமான தொழில் நிறுவனங்களையும் இப்போ நிர்வகிச்சுட்டு வராங்க. ராதிகா தன்னோட சொந்த நிறுவனம் ராடன் பிக்சர்ஸ் ஆரம்பிச்சு தென்னிந்தியாவோட மாபெரும் தொலைக்காட்சி சாம்ராஜ்யமா அதை வளர்த்திருக்காங்கன்னு சொன்னா அது பொய் இல்லைங்க. திரைப்படங்களையும் டிவி நிகழ்ச்சிகளையும் மெகா சீரியல்களையும் ரியாலிட்டி ஷோஸையும் ராதிகாவோட ராடான் நிறுவனம் கால்பதிக்காத துறையே இல்லைன்னு தான் சொல்லணும். ராடான் அப்படின்ற பேரை பார்த்தாலே நிகழ்ச்சி நல்லா இருக்கும்ன்ற நல்ல நம்பிக்கைய இன்னைக்கு வரைக்கும் 25 வருஷங்களுக்கு மேலா தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த நிறுவனம் தான். இந்த நிறுவனத்தோட தொடர்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு வராங்க ராதிகா. ராதிகா நடிச்ச சித்தி அவங்களோட புகழை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துச்சு. தமிழ்நாட்டுல பெண்கள் தங்களோட மனசாட்சியாகவே சித்தி தொடர்ல தோன்றின ராதிகாவை பார்த்தாங்க. அண்ணாமலை அரசி, செல்வி, செல்லமே, வாணிராணி, தாமரை அப்படின்னு ராதிகாவை முன்னிலைப்படுத்தி எடுத்த எல்லா தொடர்களுமே சூப்பர் ஹிட் தான். அவங்க மேல மக்களுக்கு இருக்கிற அபிமானம் இந்த சீரியல்களால கூடிக்கிட்டே போச்சே தவிர குறையவே இல்லை. ரொம்பவே மீடியா ஃப்ரெண்ட்லியான நபர் தான் ராதிகா. தான் மனசுல என்ன இருக்கோ அதை எந்த தயக்கமும் இல்லாம பேசிடுவாங்க. யாரா இருந்தாலும் தான் கோட்பாடுகளுக்கு முரண்பட்டா தயங்காம தன்னோட எதிர்ப்பையும் பதிவு செஞ்சிடுவாங்க. சமீபத்துல நடந்த நடிகர் சங்க தேர்தல்ல கூட விஷால் கார்த்தின்னு எதிர்த்தரப்பு நடிகர்களை வருத்தி எடுத்துட்டாங்க ராதிகா. இத்தனைக்கும் ராதிகா குடும்பமும் சிவகுமார் குடும்பமும் ரொம்பவே நெருக்கம்னு ஊருக்கே தெரியும். வேலைன்னு வந்துட்டா எதையுமே பொருட்படுத்தாத குணம் கொண்டவங்க தான் ராதிகா. இந்த 2019 ஏப்ரல் மாசம் ஈஸ்டர் ஞாயிறு அன்னைக்கு சின்னமோன் கிராண்ட் ஹோட்டல்ல நிகழ்த்தப்பட்ட கொடூரமான வெடிகுண்டு தாக்குதல்கள்ல இருந்து மயிரிழையில உயிர் தப்பினவங்க தான் நம்ம ராதிகா. அவங்க ஹோட்டல் ரூம காலி செஞ்சுட்டு விமான நிலையத்தை அடையறதுக்குள்ள அவங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல பலத்த குண்டு வெடிப்பு நிகழ்ந்ததை பத்தி அதிர்ச்சியோட ட்விட் பண்ணியிருந்தாங்க ராதிகா. தமிழகத்தோட வெற்றிகரமான நடிகர்கள்ல ஒருத்தர் தான் சரத்குமார். இவரு ஆரம்பத்துல அதிமுக விசுவாசியாகவும் அதுக்கப்புறம் திமுக கழகத்திலயும் இருந்தாரு. இதுக்கப்புறமா சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பித்து இப்போ நடத்திட்டு வராரு. அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள்ல அதிகம் தலையிடாதவங்க ராதிகா. அதே போல ராதிகாவோட மீடியா நடவடிக்கைகள்ல சரத்குமாரும் எந்த விதத்திலயும் தலையிடுறதில்ல. ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறமா நடந்த ஆர்கே நகர் தேர்தல்ல டிடிவி தினகரனுக்கு தன்னோட ஆதரவை தெரிவிச்சாரு சரத்குமார். வருமான வரித்துறை சரத்குமார் மற்றும் ராதிகாவோட சொத்துக்கள் நிறுவனங்கள்ல சோதனையை நடத்தினாங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியல்ல ஈடுபாடு இல்லாத தான் நிலைப்பாட்ட இன்னைக்கு வரைக்கும் மாத்திக்காம இருக்காங்க ராதிகா. சகுனி படத்துல கூட கார்த்தியோட யோசனைகளை பின்பற்றி சென்னை மேயரா ஜெயிக்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க ராதிகா. ஒரு காலத்துல சித்தி, அண்ணாமலை தொடரெல்லாம் வந்தப்ப
ராதிகா தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில நின்னாலும் எதிர்த்து நிக்கிறவங்க டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு பெரும் வெற்றி பெறுவாங்கன்னு மீடியாவும் பத்திரிகைகளும் ஆருடம் சொல்லியிருந்தாங்க. எதுக்குமே தான் முடிவை மாத்திக்காம இருந்தவங்க தான் ராதிகா. தர்மதுரை, நானும் ரவுடி தான் தெரியுன்னு தனக்கு எந்த கதாபாத்திரம் வழங்கப்பட்டாலும் அதுல பட்டைய கிளப்புறது ராதிகாவோட வழக்கம். டிவியோ சினிமாவோ சீரியலோ ரியாலிட்டி ஷோவோ ராதிகாவோட முகத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தமிழ் திரையோட வெற்றிகரமான ஆளுமைனா அது ராதிகா. எந்த காலத்துக்கும் சீரியல்களோட ராணி அது ராதிகா மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா உண்மையான சிங்கப்பெண் ராதிகா.